ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஊட்டி குக்கிங் சேனல் இன்னைக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய கிட்ஸ் ஃபேவரட் ரெசிபி சாக்லேட் பணியாரம் ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல பணியாரத்துக்கு மாவு ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் அரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் கூடவே நல்ல வாசனைக்காக மூணு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம் கொக்கோ பவுடர் சேர்த்தாதான் சாக்லேட் ஃபிளேவர் வரும் இது கூடவே அரை டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்ட பேக்கிங் பவுடர் இருந்தால் அதுவும் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு சிட்டி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க ஒரு சிட்டி அளவுக்கு சேர்த்தா போதும் இது எல்லாத்தையுமே மிக்சியில் சேர்த்து நல்ல நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு பவுலில் அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் இது வீட்டில் ரெடி பண்ண கோதுமை மாவு தான் இது கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு வேணால் சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம மிக்சியில் அரைச்சு எடுத்து வச்சிருந்த பவுடரை சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம் நாம மிக்சியில் அரைச்சி எடுத்த பவுடரோட இந்த கோதுமை மாவு நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் பால் சேர்த்து நம்ம நல்லா கலந்து எடுக்கணும் முக்கால் கப்லேருந்து ஒரு கப் அளவுக்கு பால் தேவைப்படும் கண்டிப்பாக பால் சேர்த்து கலந்து எடுத்தோம்னா தான் கா சாக்லேட் பணியாரம் ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும் ஒன்றா ஒரே டைமில் பால் சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து எந்த ஒரு கட்டிகளும் இல்லாத மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க தண்ணி சேர்க்காத நல்லா கெட்டியான பாலாக யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கோதுமை மாவை நல்லா சலிச்சிட்டு யூஸ் பண்ணிங்கன்னால் அதிகமாக கட்டிகள் எதுவும் வராது எந்த ஒரு கட்டிகளும் இல்லாத மாதிரி மாவை இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்தாச்சு மாவை கலந்து எடுத்த உடனே நாம பணியாரம் செய்ய ஆரம்பிக்கலாம் ஆனால் மாவை ஒரு பதினஞ்சு நிமிஷம் நாம நல்லா ஊற வச்சு செய்யும் போது இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் பணியாரம் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் இதில் நம்ம ரவை சேர்த்துருக்கனால ஊற வச்சு செஞ்சோம்னா தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் மூடி வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் மாவை ரெஸ்ட்டில் வச்சிடலாம் அதுக்கப்புறமா செய்யலாம் நான் மாவு சரியாக பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் ஊற வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா மாவு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகிடும் அந்த ரவை வந்து எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணி எல்லாத்தையுமே உறிஞ்சிடும் தேவைப்பட்டால் இதில் கொஞ்சமாக பால் சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்கின வெண்ணெய் நெய் இதெல்லாம் சேர்த்தும் கலந்து எடுக்கலாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து கால் கப் அளவுக்கு பால் சேர்த்து கலந்து எடுத்துக்கிறேன் எந்த ஒரு கட்டிகளும் இல்லாத மாதிரி மாவை இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் கரைச்சி எடுத்துக்கோங்க நம்மளுடைய சாக்லேட் பணியாரத்துக்கு தேவையான மாவு ரெடி ஆயிடுச்சு பனியாரக்கள் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் ஆயில் பட்டர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன் அப்போ நம்மளுடைய சாக்லேட் பணியாரம் நெய் மணத்தோட இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான்ஸ்டிக் கடாயாக எடுத்துட்டிங்கன்னா செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாக்லேட் பனியாரம் ஒட்டாமல் வரும் நெய் சேர்த்து நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் மாவு சேர்த்துக்கலாம் அடுப்பை மிதமான சூட்டில் வச்சு செய்யுங்க அடுப்பை ஹை ஹைஃப்ளேம்ல வச்சிங்கன்னா உள்ளே மாவு வேகாத மாதிரி இருக்கும் அதே மாதிரி குளி பணியாரமும் சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும் பனியார கல்லில் மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிருங்க மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லயே பணியாரம் நல்லா வெந்து வரட்டும் சரியா அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பனியாரம் கீழ்ப்பக்கம் நல்லா வெந்து நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு இதை மெதுவாக திருப்பி போட்டுருங்க திருப்பி போட்டதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்து வந்தாலே போதும் அடுப்ப ஹை ஃப்ளேம்ல வச்சு செஞ்சீங்கன்னா நம்ம குக்கோ பவுடர் சேர்த்தனால குளி பணியாரம் சீக்கிரமாக கரிஞ்சு போய்டும் அடுப்ப லோ ஃப்ளேமில் வச்சே செய்யுங்க பணியாரம் வெந்திருச்சான்னு செக் பண்ணி பார்க்க ஒரு டூத்பிக்கை உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டாமல் இருந்துச்சுன்னா நம்மளோட பணியாரம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அவ்வளோதான் நம்மளோட சாக்லேட் பணியாரம் நல்லா சுடு சுடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் மீதம் இருக்க எல்லா பணியாரத்தையுமே அதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம் அரை கப் கோதுமை மாவும்ும் அரை கப் ரவையும் சேர்த்து செஞ்சதில் எனக்கு சரியாக முப்பத்தஞ்சு குழி பணியாரம் கிடச்சிருக்கு நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாக்லேட் பணியாரம் ரொம்பவே ஈஸியாக குயிக்காக செஞ்சு கொடுத்துர்லாம் பணியாரம் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா ஏர்டைட் கண்டெய்னரில் சேர்த்து வச்சுட்டிங்கன்னா மூணு நாள் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் நாம் ரவை சேர்த்து செஞ்சனால மேல் பக்கம் நல்லா மொறுமொரணும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஊட்டி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபில் சந்திப்போம் பாய்